சரி நண்பா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நடந்த மண்டே ட்ராலேருந்து ஸோ இன்றைக்கி ரா பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கான ஆன்சர் பார்த்துன்னு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ எஸ் ஃபைனலி ஜே உசோ வந்து ஜட்மெண்ட் டேயில் வந்து சேரல. ஏன்னா மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மைட்டே வர்சஸ் ஜே உசுக்கான மேட்ச் வந்து வந்துருந்தது. அஃப்கோர்ஸ் ஜட்மெண்ட் டே பார்த்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ண வந்தாங்க, ஜே உசோவை ஹெல்ப் கூட பண்ணியிருந்தாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேவோட ஆள் தான் ஜே உசோ, அந்த மாதிரி பார்த்து ஃபீல் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிக் கொடுத்துட்டாரு ஜே உசோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜட்மெண்ட் டே வர்சஸ் ஜே உசுக்கான ஃபியூட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ரூமர் கேட்டிருந்தோம்ல, ஸோ ஜே உசோ இது ஸ்மாக்டவுன்லேருந்து ரா போகும்போதே நம்ம ஒரு ரூமர் வந்து கேட்டிருந்தோம், அப்டேட் வந்து கேட்டிருந்தோம் சொல்லலாம். கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே உசோ டேக் டீமாக வந்து ஒர்க் பண்ணலான்ட்டு மேபி நம்ம வந்து ஃபின் பேலர் டேமண்ட் பேஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே உசுக்கான டேக் டீம் மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபியூட் வந்து போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இதே மண்டே ட்ராவில் ஃபைனலி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ட்ரூ மெக்டேர் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக வந்து டபிள்யூ வந்து ஃபுல்லாக டீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ ட்ரூ வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு, ஆள் வந்து செம்ம கோபமாக இருந்தார். பட் இன்றைக்கி ராவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் வந்து பண்ண வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜே உசோ மேலே பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டே அட்டாக் பண்ணும்போது ஸோ அங்கே நம்மளோட ட்ரூ வந்து ரேம்ப் பண்ண போயின்னு இருப்பார். அவர் வந்து காப்பாற்றலான்னு வராரு, பட் அங்கே பார்த்தா அவர் வந்து காப்பாற்ற போல நின்றுடுவார். அவருக்குள்ளேயே பார்த்தா மைண்டுக்குள்ளே அவரே வந்து சண்டை பண்ணிருக்காரு போல. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரூ வந்து இல்லை பாப்பு காப்பாற்றலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஹீல் ட்ரூ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவன் நம்மளை இது பண்ணியிருக்கான் ரோமன் கூட சேர்ந்து அந்த மாதிரி அதெல்லாம் மைண்டில் அவரே வந்து தன கூட வந்து சண்டை போட்டுருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோடி ஓட்ஸ் வந்துடுறாரு. அண்ட் கோடி வந்து ஜே உசோவை காப்பாற்றுறாரு. பட் அங்கே வந்து நம்ம அவரோட அந்த ஹீலோட ஃபேஸ் பார்த்தோம். இன்ஃபேக்ட் கோடியை பார்த்தோன்னா அவர் வந்து செம்ம இதுவாக தான் வந்து பார்த்தாரு. ஸோ லுக் லைக் நம்ம கோடிக்கு அடி உண்டு, யார் கையில் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து அப்புறம் பேசுவோம், ட்ரூ அண்ட் கோடியோட அந்த இதெல்லாம். பட் இன்னைக்கு ரா பார்த்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ட்ரூவோட ஹீல் டர்ன் கன்ஃபார்மாக வந்து பார்க்க போகிறோன்னு. இதே ராவில் வந்து இன்றைக்கி நயாஜாக்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ரியா ரிப்ளியை போட்டு பிறந்திருக்காங்க. அண்ட் எதுவும் இன்ஜுரி பண்ணிருக்காங்க போல, ரியல் கிடையாது ஸ்டோரி லைன் படி. அண்ட் ரக்கியூவில் போட்டு இது பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேனா பிளேசரியோ பார்த்தீங்கன்னா இன்ஜர் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க இப்போது இது நயாஜாக்ஸை. ஸோ நல்லதாக வந்து கொண்டு போயின்னு இருக்காங்க. அண்ட் எஸ் ஃபியூச்சரில் பிளட் லைனில் அவங்க சேருவாங்களா இல்லை வந்து தெரில, இப்போதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் வந்து தெரில. அதே நண்பர் ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய நியூஸ் வந்து போயின்னு இருக்குது, லைக் வந்து நம்மளோட ஜான்சன் திரும்பி டபிள்யூக்கு வந்துட்டார், அவர் வந்து ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, இன்ஃபேக்ட் யாரெல்லாம் எல்லாருமே வந்து நம்பிக்கை விட்டாங்க ராக்கில் வரவே மாட்டாருன்னு. பட் அவரும் பார்த்தா சடன்லி வந்துட்டார், ஹாலிவுட்டில் ஸ்ட்ரைக்லாம் போயின்னு. அண்ட் இன்னும் ஒருத்தர் இருக்காருப்பா ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு டபிள்யூ ரெஸ்லர், எஸ் நம்மளோட பட்டிஸ்டா. ஸோ அவரும் வந்து வருவாங்களான்னு வந்து ஃபேன்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் என்ன நியூஸ் வந்துருக்குன்னா, ஸோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பட்டிஸ்டா வந்து சொன்னாரா, ஸோ நான் வந்து நான் தான் ரிட்டையர் ஆகிட்டேனே, ஆனால் இருந்தாலும் இப்போதுக்கு நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். அண்ட் நான் எனக்காக என்ன டபிள்யூ வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நான் வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அந்த மாதிரி வந்து ஏதோ இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து போயின்னு இருந்தது. அண்ட் இப்போ கரண்ட்லி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு ஃபேக் நியூஸ். நம்மளோட பட்டிஸ்டா பார்த்தா அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே சொல்ல, ஸோ அவர் வந்து திரும்பி டவுடியில் வரார்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ். ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணி தான் வந்து நான் சொல்கிறேன். முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேட்டிருந்தோம், ஐ திங்க் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பருக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய ரூமெலாம் வந்து போயிருந்தது. ஸோ ரொனால்டோ வந்து அங்கே வரலான்ட்டு. ஆனால் அங்கே என்ன கதைனா, அதாவது அப்போ வந்து நியூஸ் பார்த்தா அது உண்மை தான் வந்து சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே டவுடி பார்த்தா ட்ரை பண்ணாங்க, அப்போ வந்து நடக்காமல் போச்சு. இப்போ வந்து என்ன சொல்ல பார்த்தோம்னா, ஸோ டவுடி பார்த்தா ரொம்ப ஹெவிலி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்படினாச்சும் வரப்போகிற க்ரௌன் ஜூல் ஷோவில் ரொனால்டோ வந்து கொண்டு வரணுன்ட்டு. அண்ட் கைஸ் லிட்ரலி டிவி டெலிவிஷனில் பார்த்தா ரொனால்டோ இந்த க்ரௌன் ஷோவில் வந்துட்டார்னா லிட்ரலி மெயின் ஸ்ட்ரீமோட வியூவர்ஸ் பார்த்தா வேற லெவலில் கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளோட ராக் வந்தார், எங்கேயோ போச்சு அந்த வியூஸ். நம்மளோட ராக் டபிள்யூல ரிட்டர்ன் பண்ணார்ல, அந்த வீடியோக்கு ஒரே நாளில் வந்து 100 மில்லியனுக்கு மேலே வந்து வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் கிடைக்க தான் செய்யும், ஏன்னா வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலான சூப்பர் ஸ்டார். அவர் அது மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தினா அவர் வந்து பெரிய ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து க்ரௌன் ஷோவில் வந்துட்டார்னா அவ அங்கேயே பார்த்தினா டபிள்யூக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வேறு லெவலில் வந்து வியூஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் எஸ் வேறு லெவலில் ஆகிடும். நெக்ஸ்ட் ரீசெண்ட் டைமில் என்ன நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ மேபி நீங்கள் வந்து எல்ஏ நைட்டை வந்து வேர்ல்ட் டைட்டிலுக்காக வந்து போகிறது வந்து பார்க்கலாம். இதுக்கு மாதிரி ஸ்மாக்டவுனில் அவர் வந்து எல்லா டைட்டிலுக்காக சான்ஸ் பண்ணார். அண்ட் இப்போ கரண்ட் நியூஸ் தான் தெரிய வந்திருக்குன்னா, ஸோ டபிள்யூ பார்த்தினா மேபி எல்ஏ நைட்டை வந்து வேர்ல்ட் டைட்டில் மேட்ச்சில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க போகிறாங்க. மேபி செத்ரான்ஸ் கூட இல்லைனா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்து ரோமன் கூட தான் வந்து ஃபியூட் பண்ண போகிறாரு அந்த அன்டிஸ்பிளே டைட்டிலுக்காக. அண்ட் இந்த மேட்ச் வந்து ராயல் ரம்பலில் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து இப்போதுக்கு கரண்ட்டாக வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து நடக்குதா இல்லையான்னு. அப்படி நடந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்ஏ நைட்டில் வந்து ஜெயிக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் வந்து ரெஸல்மேனியா வரைக்கும் வந்து சாம்பியனாக இருக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி தோக்குறதுக்கெலாம் வந்து சான்ஸே கிடையாது, வாய்ப்பே வந்து கிடையாது. ஆனால் எஸ் இப்போதுக்கு கரண்ட்லி அப்டேட் பார்த்தோன்னா எல்ஏ நைட் வர்சஸ் ரோமன் வந்து மேபி நீங்கள் ராயல் ரம்பலில் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்,
கவுன்சிலில் வந்து நம்ம ஏஜி ஸ்டைல் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். சேஸ் நீங்கள் ரோமனோட ரிட்டர்னுக்காக மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ரோமன் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரோமனோட மேட்சஸ்லாம் வந்து பெருசாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ராக்கு வேறு உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு டபிள்யூஇல. சேஸ் அந்த இது கூட இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஜான்சனை பற்றி வந்து பேசலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே தெரியும் கரண்ட்லி அவரோட பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏஜி ஸ்டைல் அண்ட் ஜான்சனா வர்சஸ் ஜிமி உசோ சோலோக்கான ஒரு டாக்டிக் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம் ஆஃபரில் நடந்தது, நான் வந்து அதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். இப்போது இந்த மேட்ச் பார்த்தா ஹைலி பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் லைனில் தான் வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கரண்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக ஃபாஸ்ட் லைனில் தான் வந்து நடக்க போகுது. அண்ட் நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ க்ளோஸ். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட அரோ சிட்டியில் சில வீடியோஸ் போட்டுருந்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் வந்து நான் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுவேன், போஸ்ட் கூட வந்து போடுவேன், அண்ட் உங்கள் கூட பர்சனலி பேசுவோம் வந்து செய்வேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.